வீரத்தமிழனின் வெற்றி திருநாள் பொங்கல் திருநாளை போற்றி கொண்டாடுவோம். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷனுடன் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணையிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடால 5 வருஷமா இருக்கேன். I'm a government of Canada regulated and licensed immigration professional. மார்க்கெட்ல நிறைய fake and fraudulent job offers and consultants இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ண கூடாது. Book a consultation with us at canx.ca/consultation. என் தாய் பாடுகின்ற தாராட்டு பாட்டை கேட்டு தான் நான் கவிஞனாகவே ஆனேன்னு சொல்லலாம். என்னன்னா, அப்போ எனக்கு 7 வயது இருக்கும். என் தம்பி தங்கைகளுக்கு என் தாய் பாடுவாங்க. எப்படின்னா, மல்லிகையால் தொட்டிலிட்டா என் பிள்ளை மேலே வண்டு வந்து மொய்க்கும்னு, மாணிக்கத்தால் தொட்டிலிட்டா என் பிள்ளையோட மேனியெல்லாம் நோகும்னு, வைரங்களால் தொட்டிலிட்டா வானில் உள்ள நட்சத்திரம் இயங்கும்னு, நெஞ்சத்திலே தொட்டிலிட்டேன் நித்திரமே நீ உறங்கு, பொன்னே உறங்கு பூமரத்து வண்டுறங்கு, கண்ணே உறங்கு கானகத்து செண்டுறங்குன்னு பாடுவாங்க. இது கேட்டு கேட்டு அப்படி பழக்கமானதுனால நான் வயல் வரப்புக்கு கம்மா கரைய பக்கமாக போகும்போதுலாம் நானே இட்டு கட்டி பாடுவேன். குயிலே உறங்கு, கொக்கே நீ உறங்கு, அலையே உறங்கு, ஐரமீனே உறங்குன்னு நானும் அப்படி கட்டி, இப்படி தான் எனக்குள்ள கவிதை உணர்வு ஏற்பட்டது. சூப்பர். இன்னும் சொல்ல போனால், அந்த என் தாய் பாடிய தாராட்டு பாட்டை கேட்டு தான் நான் சினிமாவுக்கு எழுதும்போது கூட, ஆயிரம் கண்ணுடையாள்னு ஒரு படம், டைரக்டர் கே சங்கர் டைரக்டர், அதில் சங்கர் கணேஷ் மியூசிக்கில் ஒரு பாட்டு எழுதினேன். ஏன்னா பத்தினி பாடுறது மாதிரி, வைகைக்கரை மீனாட்சியோ வாசல் வந்த காமாட்சியோ, தெக்கு சீமை காத்து வந்து தொட்டில் கட்டி தாளாட்டுது, என் வீட்டு ராஜாங்கம் உன் கையிலே என் செல்வமே அப்படின்னு வரும். அதில் சரணத்தில் மல்லிகையாக என் தாய் பாடின தாளாட்டை வச்சு டியூனுக்கு தகுந்தாப்பில் சில வார்த்தைகளை விட்டுட்டு, என் தாய் பாடினாங்க மல்லிகையால் தொட்டிட்டால் என் பிள்ளை மேலே வண்டு வந்து முடிக்கணும்னு, என் பிள்ளை மேலே விட்டுட்டு அந்த டியூனுக்கு தானனா 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 தான், மல்லிகையால் மெத்தையிட்டால் வண்டு வந்து முடிக்கும்னு, மாணிக்கத்தால் மெத்தையிட்டால் மேனி எல்லாம் நோகும்னு, வைரங்களால் மெத்தையிட்டால் நட்சத்திரம் இயங்கும்னு, நெஞ்சத்திலே மெத்தையிட்டேன் நீல குயில் நீ தூங்கம்மா அப்படின்னு எழுதினேன். டேக்கு வாணிஜியெல்லாம் தான் பாடினாங்க. டேக்கு போகும்போது டைரக்டர் கே சங்கர் வந்து என்னமோ இவர் ப்ரொடியூசர் என்னமோ சொல்கிறாருப்பா கேடு பாடினார். என்னன்னு கேட்டேன், சார் நீல குயில் நீ தூங்கம்மான்னு பாட எழுதியிருக்கியா? படத்தில் முதல் பாட்டு இதுதான், முதல் ரீலிலே வருது, நீல குயில் நீ தூங்கம்மானா படமே தூங்கி போகும், அதனால் ஆடமா ஓடமா என்ன ஏதாவது போடுங்க சார் அப்படின்னாரு. ஏங்க, தாளாட்டு பாடுறது தூங்க வைக்கிறதுக்கு தான் பாடுறேன். தூங்கமானா தூங்கி போகும்னு சொல்கிறிய, அப்போ ஓடமானு போட சொல்றிய, ஓடமானா தியேட்டரை விட்டு சீக்கிரம் ஓடமானு அர்த்தம் ஆகிறாதா அப்படின்னேன். அப்போ ஆடமானு போடுங்க அப்படின்னு அப்படி ஆடமானு போட்டேன். படம் ஆடி இருக்கணும்ல தியேட்டரில், உங்களுக்கு தெரியாதா என்ன, ஒரு வாரத்தில் படம் ஆடி அதே முடிஞ்சு வச்சு. இந்த எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சினிமாவில் எதுலேயும் சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு அளவுக்கு தான் பார்க்கணும், கரெக்ட், அதிகமாக பார்க்கக்கூடாது. சொன்ன தாய்பாடிய தாளாட்டு பாட்டு கேட்டேன்னு, இன்னும் சொல்ல போனால் தாய்மார்கள் பாடுகின்ற தாளாட்டு பாடலை விட உலக இலக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பது என் கருத்து. கலைஞர் தலைமையில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது 67 நடைபெற்றது. முதல்ல சென்னையில் கலைஞர் தலைமையில் அதுதான் கவியரங்கம். அதில் நான் அப்துல் ரஹ்மான், புலவர் பொன்னியோடவன், புலவர் ஆடலரசு, தீக்கு நடராஜன், அப்புறம் என்ன ரெண்டு கவிஞர் கருணானந்தம், கவிஞர் முடியரசன், இவங்கெல்லாம் பாடினோம். அப்போ என்னை பற்றி அவர் சொல்லும்போது, அறிமுகப்படுத்தும் போது, என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இளம் புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார், தேனாக பாடு தம்பி, இருக்கின்றோம் நாங்கள் தும்பி அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் என்ன நிலவருக்கு அப்படி கவியரங்கத்தை ஆரம்பிட்டு, அதுக்கு அண்ணா கவியரங்கம் பல ஊர்களில் தமிழ்நாட்டில் ரொம்ப நடந்தது. அதுக்கப்புறம் பல கவியரங்கள், கவியரங்கத்தில் நான் அறிமுகமாவதற்கு சென்னையில் காரணம் கலைஞர் தான். இலக்கியவாதிகளுக்கு நான் அறிமுகமாவதற்கு காரணம் முரசொலி தான். என்னுடைய சிந்தனை பயிருக்கு நீர் வார்த்த இடம் அன்னைக்கு முரசொலி. இல்லை, அன்னைக்கு நீங்கள் எழுதின கட்டுரைகளை கொண்டு உங்களுக்கு கலைஞர் பாராட்டுகள் தெரிவித்த சம்பவங்கள் உண்டா? அதில் அவர் முரசொலி பாரா எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க. அதில் டில்லி பேரரசும் தேவநாகரி லிபியும்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அது பார்லிமெண்ட்லேயே அப்போ அதை பற்றி பேசப்பட்டது.
முரசொலி மாறினாலும். நீங்க அடிப்படையில் ஒரு எம்ஜிஆர் ரசிகரா? அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகர். அதனால தான் 72 எம்ஜிஆர் கட்சி பிரியும் போது முரசொலியை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ கட்சி பேச்சாளர் ஆகிட்டேன். முதல்ல ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியர் கட்சி பேச்சாளரில் நான் தான். மற்றவர்கள் செயலாளர்களாகவும் இருந்தவர்கள். நான் பேச்சாளர்னு சொன்னால் நான் ஒரு ஆள் தான் இன்னமும் இருக்கிறேன். நாங்கள்லாம் இருக்கும்போதெல்லாம் இன்றைக்கி தலைவர்களாக அமைச்சர்களாக இருக்கிறவங்களாம் யாரும் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பணியாற்றிய இடம் வந்து வேலூர் நாராயணனுடைய? ஆமாம் வேறு அறையோ செய்யலை. அப்போ தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ அது முதல் சொல்லி இருக்கும்போது சந்திச்சமானு தெரியலை. அப்போ எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தது, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அதனால் அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே இருக்கும்போது தான் நான் முத முதல் பாட்டு எடுக்கணும் சினிமாவுக்கு. பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? டைரக்டர் பி மாதவனும் பாலமுருகனும் தான் அதுக்கு காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாலே இப்போ பாலமுருகன் வந்து எனக்கு சினிமாவுக்கு வாய்ப்பு பாட்டு எழுத சொல்லி ஒரு படத்துக்கு எழுத சொன்னார். நிலவே நீ சாட்சின்னு ஒரு படம். கேஆர் விஜயா ஜெய்சங்கர். ஆமாம். அதில் ஒரு டியட் நீ எழுதிட்டு வாங்க, நம்ம டியூன் போட சொல்லிக்கிடுவோம். ஜி கே வெங்கடேசன் மியூசிக்னார். சரி எழுதிட்டு போனேன். என்னென்னா, காவேரி நதிக்கும் கரையுண்டு, நம் காதலுக்கும் ஒரு கதை உண்டு, பாடல்களில் 4 வகை உண்டு, உன் பார்வையில் 1000 பொருள் உண்டு. இது பல்லவி சரணவரம் கொண்டு போய் காமிச்சிருக்கிறார் மாதவன்ட்ட. பாட்டு நல்லா தான் இருக்குது, நம்ம கம்பெனியில் கண்ணாதன் தானே எழுதுவார், வேறு எப்படி புது ஆட்களெல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்ட்டாராம். ஓ ஆமாம். அதுக்கப்புறம் பட்டிக்காடா பட்டணமான ஒரு படம் சிவாஜி நடித்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு சுச்சுவேஷனை சொல்லி கண்ணா இது சிவாஜி தீச்சட்டி ஏந்தி ஆடுறது மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எழுதிட்டு வாங்க, அவரை பற்றி சொல்கிறது மாதிரி எழுதிட்டு வாங்க அப்படின்னா. பல்லவி இப்படி ஆரம்பித்தேன். ஊர் செழிக்க வேணும், உலகம் செழிக்க வேணும், மாரியாத்தா தாயே ஓ மனசு இறங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சூரன் குடலை கிழிச்சவளே வீரபத்திர காடி, நான் பகையை தூசியாக மிதிப்பேன், நான் வீரம் மரபன் ஜாதி அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு எழுதிட்டு வந்தேன். பார்த்து அதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம கம்பெனியில் கண்ணாசன் தானே எழுதுவார், எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றார். அது மாதிரி ஒரு அதிமுக கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்து இறங்கி வரும்போது ஒருத்தர் வந்து, அப்போ அண்ணாமலைபுரத்தில் ஒரு கூட்டம் அதிமுக கூட்டம், அப்போ ஒருத்தர் வந்து கூட்டி போன பாலமுருகன் கூட கூட்டி வர சொன்னாருங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன். ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் அவர் வீடு. அப்போ ஒரு சுச்சுவேஷனை சொல்லி கங்கை காவிரி வைகை இந்த நதிகள்லாம் பாடுறது மாதிரியும், அப்படி பாடும்போது அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வர்றது மாதிரியும், அதனால் சண்டை வர்றது மாதிரியும், அந்த சண்டையை ஒரு உழவன் வந்து சமாதானப்படுத்தி பாடுறது மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் எழுதிட்டு வாங்க, இதுக்கும் ஜி கே வெங்கடேசா மியூசிக்கு நம்ம ட்யூன் போட்டுக்கிறவோம் அப்படின்னாரு. நான் பேசாமல் தயங்கி நின்றேன். என் தயக்கத்தை பார்த்துக்கணும். ஆமாம் ஆமாம். இல்லை நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இந்த படத்தில் உங்கள் பாட்டு இல்லாமல் இந்த படம் வெளிவராது. ஏன்னா இந்த படத்தில் தான் புதுசாக டைரக்டரே நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், தேவராஜ் மோகன். இந்த படத்தில் தான் புது நடிகை விதுபாலான ஒரு நடிகை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த படத்தில் தான் விஜயகுமார் ஒரு நடிகரை அறிமுகப்படுத்துகிறோம். அதனால் பாடல் ஆசிரியரும் புதுசாக அறிமுகப்படுத்தலாம், உங்களையே அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டார் மாதவன். அதனால தான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எழுதிட்டு வாங்க, மன நிறைவோடு போய் எழுதிட்டு வாங்கினார். எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் வாலி ஒரு பாட்டு எழுதினார், நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் எங்கள் ஏழைகள் வேதனை படமாட்டார்னு இக்கணக்கு சொல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கும் சார்கிட்ட போய் முன்னாலே காட்டுவோம்ட்டு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாலே நாகரெட்டியார் போய் காமிச்சிருக்கிறாரு, பல்லவி அவன் ஏற்றுக்கிற மாட்டோம் கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எழுதுனதான் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாட்டு. அப்போ தான் அது விளக்கமாக சொன்னார். அப்போ வாலி வந்து நம்ம இப்படி கட் பண்ணி சென்சாரில் அனுமதிக்கலை, எம்ஜிஆர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எழுதுகிறேனே அப்படின்னாரு. சரி அவங்க கூட்டி போனாங்க. அண்ணே சென்சார் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்கண்ணே. ஆமாம் நீ எழுதுனது ரொம்ப அக்கிரமம் தயா அப்படின்னா. ஆமாண்ணே நம்ம படம்னா சென்சார் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்கண்ணே. நான் சென்சாரை சொல்லலையா, ஒன்றா தான் சொல்கிறேன். ஐயா நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கே ஏழைகள் வேதனை பட மாட்டேனா, இப்போ என்ன காங்கிரஸ் ஆட்சி தான் இங்கேயும் நடக்குது, டெல்லியிலேயும் காங்கிரஸ் ஆட்சி தான், நான் இங்கே ஏழைகள் வேதனை பட மாட்டார்னா இந்த ஆட்சியில் ஏழைகள் வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தானே அர்த்தம் வரும், எப்படி சென்சாரில் அனுமதிப்பாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் இவர் நான் ஆணையிட்டால் நடந்து விட்டார் அப்படின்னு அப்படின்னா. இது எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார். அது நினைவில் இருந்ததுனால நான் சென்சார் அதிகாரியே போய் பார்த்தேன். யார்? ராகவன் அப்போ இருந்தார். அவர்கிட்ட பார்த்து எம்ஜிஆர் மாதிரி பாடுறார், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குமா, இல்லைன்னா நான் மாற்றிக்கிறேன், கோட்டையில் மகரக்குடி பிறந்துட வேண்டும் அப்படின்னு மாற்றிக்கிறதா இருக்கேன். எம்ஜிஆர் சார்பில் கேட்கல, கவிஞனுங்கிற முறையில் நான் கேட்குறேன். இப்படி தான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு பண்ணதாக கேள்விப்பட்டேன், எங்களால் சிறப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு. உடனே அவர் எம்ஜிஆர் தானே பாடுறார், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்றார் அப்படின்ட்டு. ஆனால் பல்லவியில் ஒரு வார்த்தையை நீங்கள் மாற்றிடுறேன்ட்டார்.
என்னென்னா தாயகத்தின் சுதந்திரம் என்ன இருக்கும். நான் முதல்ல என்ன எழுதுனா தாயகத்தின் விடுதலையே எங்கள் கொள்கைன்னு. பெரியார் விடுதலையில் அப்போ சென்சார் கடிமையாக அதை மட்டும் சுதந்திரமே மாற்றிக்கிட்டேன். அதனால் இவரை எடுக்க சொன்னதை எடுக்கலை, மகரக்கொடின்னு எடுக்கலை, நமது கொடின்னு தான் எடுத்து போச்சு. அவரை பார்த்துட்டு உடனே விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா மகரக்கொடி ஒரு வார்த்தை எடுக்க சொன்னால் எடுத்துக்கல, நமது கொடி மட்டும் தானே இருக்குது அப்படின்றார். இல்லை முத்துலிங்கம் இதை தான் நீங்கள் ஓகே பண்ணால் தான் எழுதி கொடுத்தாரு, மகரக்கொடிங்கிற வார்த்தையே சொல்லலையே அப்படின்னா. அப்படியா, போய் முத்துலிங்கம் இதை கூப்பிட்டு வா அப்படி. அப்போ எல்லாம் எனக்கு ஃபோன் இல்லையில, அப்போ ஆஃபீஸிலேருந்து முத்துன்னு ஒருத்தர் வந்தார், கூட்டி போய் எல்லாம் தலைவர் கோமா இருக்காரு, உங்கள் மேலே எப்படிலாம் கோமா இருக்க மாட்டார், என்ன விஷயம் அப்படின்னார். எனக்கு தெரியலை, இங்கே சொல்லித்தாயா தெரியுது, போனால் தான் தெரியும். பேசுனார், போட்டு கொடுத்தாரு. மகரக்கொடின்னு எடுக்கலையே, நமது கொடின்னு தானே இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை தலைவரை, சென்சார் கட் பண்ண மாட்டாங்க தலைவர் அப்படின்னு. அது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமான்னு. இல்லை தலைவரை, நீங்கள் பாடி பாட்டு விஷயங்கள் எல்லாம் சொன்னதுனால சென்சார் அதிகாரியே போய் பார்த்தேன், அவர் எம்ஜிஆர் தானே பாடுறாரு, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்றார், அதனால தான் அந்த பாட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னார். யார் சென்சார் அதிகாரி பண்ணுவார், ராகவன் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை, அப்படியே ஃபோனை வச்சுட்டார். அப்போ அங்கே இருந்தவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாரா, டைரக்டர் சங்கர், எம்என் நம்பியார், மற்றபடி பிஎஸ் வீரப்பா அங்கே இருந்து. இப்போ மற்ற கவிஞர்களுக்கு எழுத சொல்லியிருந்தால் நமக்காக சென்சார் அதிகாரிகள்லாம் போய் கேட்பாரா, கேட்க மாட்டார். ஏன்னா முத்துலிங்கம் கவிஞர் மட்டும் இல்லை, என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர், அதனால் அவர் போய் கேட்டுக்கிறார் அப்படின்னு என் சங்கர்கிட்ட சொன்னேன். இதை நடிகர் ஐஸ்வர்யவரன், சங்கர், எம்என் நம்பியார் கூட என்கிட்ட சொன்னாங்க, கண்ணன் நடிகர் கண்ணன்லாம். மனைவிக்கு கரிச்சிதை ஏற்பட்டு விட்டது, எனக்கு சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க, நாளைக்கு சிச்சுவேஷன் பாட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அன்றைக்கு கரிச்சிதை, அப்போ கையில் காசு இல்லை, வெறும் 2 ரூபா தான் இருந்தது. நேராக பஸ்ஸில் ஏறி சத்யா ஸ்டுடியோ போய் இறங்கி எம்ஜிஆர் ஷூட்டிங் புறமுட்டு ஏறி புறப்பட்டார். காரில் உட்காந்துட்டேன், உட்காந்துட்டா காரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போய் வேகமாக போய் திரும்பினதை பார்த்து, என்ன இவ்வளோ வேகமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண காரை நிறுத்த சொன்னார். ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டு, ஆமாம், கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே ஆறு அந்த நேரத்தில் நான் போகிறேன், போன உடனே என்ன இவ்வளோ வேகமாக வரேன் அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி ஸ்டார்ட் பண்ண காரை நிறுத்த சொல்லி கார்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், என்ன இவ்வளோ வேகமாக வரேன். எல்லாவற்ற விஷயத்த சொல்லிவிட்டு இந்த மாதிரி கரிச்சி தேவி வாய் போச்சு. நேற்று தான் பதிலமைச்சர் சுந்தரபாண்டியன் கம்பெனியப்போ சிச்சுவேஷன் சொன்னாங்க, நாளைக்கு தான் பாட்டு எழுத போகிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால முன்கூட்டியே ஏதாவது கம்பெனியில் பணம் வாங்கிக்கிறலாமா அப்படின்னு கேட்டேன். ஆஹா, அது அசிங்கம், அதுக்கு நீ கேட்கக்கூடாது. ஏன்னா நான் பாட்டு பணம் கொடுக்கும்போது வேண்டாம்னு சொன்ன ஆள் இல்லை நீ, அதனால் இப்போ போய் நீ கேட்கக்கூடாது. அதுக்கு அந்த படத்தில் முன்கூட்டி அந்த கம்பெனியில் எழுதியிருந்தால் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்லி தான் உன்னை கூப்பிட்றாங்க, இப்படி போய் நீ கேட்டீங்கன்னா அது உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம், கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பின்னால் டிக்கியில் இருந்தால் ஒரு உதவியாளர் மாணிக்கம் அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே வாணும், மேக்கப் ரூம் கூட கூட்டி போனார், உங்களுக்கு தான் மேக்கப் ரூம் தெரியும்ல, கூட்டி போய் உள்ளே போய் 2000 ரூபாயை எடுத்து கொடுத்து, உடனே நம்ம டாக்டர் பிஆர்எஸ்ஸை பாரு, நீ இல்லைன்னா எந்த டாக்டர் பார்க்குறியோ இந்த டாக்டரை காமிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லை நேரடியாக வந்து சொல்லு அப்படின்னு கொடுத்தார். கா ஷூட்டிங் முடிஞ்சு மேக்கப் கிடச்சிட்டு கார்லேயே உட்காந்து கார் ஸ்டார்ட் ஆகிட்டா எந்த காரணத்தை முன்னிட்டு மீண்டும் இறங்கி மேக்கப் ரூமுக்குள்ளே வரமாட்டார். கரெக்ட். அப்படி இருந்து நான் போய் சொன்ன உடனே வந்தார்னா எனக்காக வந்தார் என்று நினைக்காதீர்கள். என்னுடைய நிலையில் யார் இருந்தாலும் வந்து உதவி செய்திருப்பான், ஏன் அதுதான் மனித நேயம் எம்ஜிஆர். அதுதான் அடிக்கடி கூட்டங்களில் பேசும்போது சொல்வது உண்டு, பண்டித ஜவஹர்லால் நேரு போல குடும்ப பாரம்பரியம் மிக்க தலைவர் இருக்கலாம், காமராஜரை போலே உழைப்பால் உயர்ந்த உன்னத தலைவர் இருக்கலாம், ராஜாஜி போலே அண்ணா போலே அறிவாற்றல் மிகுந்த தலைவர்கள் இருக்கலாம், பசுமர் முத்துராமலிங்க தேவர் போல அஞ்சா நஞ்சம் பெற்ற வீர தலைவர்கள் இருக்கலாம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்தம் போலே நேர்மையான எளிமையான தலைவர்கள் இருக்கலாம், கலைஞரை போலே எதையும் தாங்கும் இதயம் படைத்த தலைவர்கள் இருக்கலாம், ஜெயலலிதாவை போலே ஆளுமைத்தன்மை மிக்க தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போலே மனிதாபிமானம் உள்ள தலைவர்கள் இந்த மாநிலத்தில் எவரும் கிடையாது. உன்னை கண்டேடுதே உன்களில் காடவே என் உளம் நாடுதே அப்படி விக்கிட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு குமா பாலசுப்ரமணியம் எழுதுனது, அதில் பாடல் கண்ணதாசன் போடுறாங்க, எந்த பாட்டு எழுதினாலும் கண்ணதாசன் அங்கே போடுறாங்க. அது மாதிரி ஏன் மாஞ்சோலை கிடிதானோ எழுதுனா சன் டிவிலே ஒரு மாதிரி வைரமுத்து எழுதுனது போட்டான், சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம்னு ஒரு பாட்டு, இது வெள்ளை ரோஜா அது நான் எழுதின பாட்டு, வாலியில் போட்டான், காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பட்டு அது நான் எழுதின பாட்டு, அதை வாலியில் போட்டான். அவங்ககிட்ட சொன்னால் ஏன் இதெல்லாம் நான் எழுதின பாட்டு சொன்னால் அதை யார் பேரையும் அப்புறம் போடுறதில்ல. அப்போ சன் மியூசிக்னு ஒன்று இருந்துச்சுல, அதில் இப்படி தவறுகள் நிறையா வருது, அதனால் அதையெல்லாம் குறிப்பிட்டு காட்ட வேண்டியது. அப்படி கவிஞர்களில் இப்போ பண்பாடு மிக்க கவிஞர்களாக இருந்தவர்கள் எனக்கு தெரிந்து மருதகாசி, கண்ணதாசன், எல்லா கவிஞர்கள் அன்றைக்கு இருந்த கவிஞர்கள் எல்லாருமே தான், ஆலங்குடி சோமம் வரையிலும். கவிஞர் வைரமுத்தோட உங்களுக்குள்ள பழக்கம்? வைரமுத்து நல்ல நண்பர், ஆரம்பத்தில்
நாங்கள் எல்லாம் ஒன்றாக தான் பழகினோம். எழுதுனா நான் முதல் பாட்டு எழுதும்போது கூட அலையோசையில் இருக்கும்போது தான் எழுதினேன். பொண்ணுக்கு தங்க மனசு 73 அப்போ கூட சைக்கிளில் வந்து கொண்டு இருந்தவர் நிறுத்திட்டு இந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தார், கை குலுக்கி பாராட்டிட்டு விட்டு போனார். அதுக்கப்புறம் சில பாட்டில் கருத்து வேறுபாடு வந்து புரிஞ்சது. ஓ, ஒரு முறை இளமை காலங்கள்னு ஒரு படம், அதுக்கு முதல்ல சிறுமுகை ரவி தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அதுக்கு அவர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு தான் எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த பாட்டை வச்சே ஒரு கதை பண்ணார், மயம் போட்டார். அதில் நான் எழுதின பாட்டு என்னென்னா, கொழு ரோஹிணி பாடுற மாதிரி கொழு வச்சு கொழு காட்சி, ராகவனே ரவணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசான்னு வரும். அந்த பாட்டு பண்ணும்போது கோவிந்தனே ரமணா கோபாலா அப்படின்னு எழுதுனேன். டியூன் போட்டுக்கிட்டு இருந்தார் இளையராஜா. உடனே நான் அப்போதுக்கப்போதான் எழுதுகிறேன், எம்ஜிஆர்கிட்ட எழுதி படகிறதுனால எதுவாக இருந்தாலும் உடனே கூட எழுதிடணும், அப்புறம் எழுதுறேங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை படத்துக்கு எழுதும்போது கூட டியூனாக கேட்டுக்கிட்டு போய் மறுநாள் தான் எழுதிட்டு போனேன். உடனே கொண்டே எழுதுகிறதுனால கோவிந்தனே ரமணா கோபாலான்னு எழுதினேன். உடனே பக்கத்தில் இருந்த வைரமுத்து பார்த்துட்டு, இந்த கொழுவுக்கு கோவிந்தனேன்னு ஆரம்பிக்கிறத விட ராகவனேன்னு ஆரம்பித்தா நல்லா வருமே, இசையை பற்றிலாம் சொல்கிறது மாதிரி வருமே. நான் யோசித்து பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம்தா அப்படின்னு பல எழுதுனேன். அதில் ஒரு வரி வரும், அதில் பின்னால் அப்போ மதுரா ஆஃபீஸர் கோவை தம்பி சொன்னார், ஜானகி அம்மாவை பற்றி வர்றது மாதிரி எழுதிட்டியே, அவர் கருத்து பாயிண்டில் அது மாதிரி தலைவர் பேரும் வர்றது மாதிரி ஒன்று வச்சுருங்க அப்படின்னு. தியாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே, ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அன்பைதா இன்னும் ஒன்று வரும், அது ஸ்ரீராமச்சந்திரான்னு வரும், ராமச்சந்திரன் வர்றது மாதிரி என்ன சொன்னேன். இந்த தியாகேசர் உடை நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே, இந்த ரெண்டு வரியை பார்த்துட்டு ராஜா, இந்த ரெண்டு வரியும் மூலம் என் மனதில் ரொம்ப ஆழமாக பயந்து விட்டீர்கள் முத்துலிங்கம்னார். அதுக்கப்புறம் பாட்டு எழுதவே கூப்பிடு அவர். அப்புறம் தான் ஆழமாக பயந்து விட்டேன்னு சொன்னாரா ஆழமாக புகழ்ந்து விட்டேன்னு சொன்னாரான்னு தெரியலை. அதுக்கப்புறம் பல படங்களுக்கெல்லாம் அப்புறம்தான் பாட்டு எழுத கூப்பிட்டார். அது எல்லாம் ஒரு கதை. அப்படி வைரமுத்து அந்த அளவுக்கு நெருக்கம். என்னுடைய மகள் திருமண வரவேற்புக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது கேட்காமலே என்னுடைய பங்குதில் இருக்கணும்னு சொல்லி 50,000 ரூபா கொடுத்தார். அந்த அளவுக்கு நெருக்கம். எங்கே போனாலும் இன்றைய உள்ள கவிஞர்களுடைய சிறப்பை சொல்லுங்கன்னு போகும்போது நான் வாலி, புலமைப்பித்தன், வைரமுத்து மூன்று பேரையும் குறிப்பிட தவற மாட்டேன். எல்லார் வீட்டையும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். வாழ்க்கையில் அதிக சந்தோஷம் திருமணத்திற்கு முன்பா பின்பா? ஜிடி ஹாலிடேஸ் மற்றும் தமிழ் பசும் நெய் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் பவர் பை டோக்கியோ தமிழ் சங்கம், சூசன் மைண்ட் மேட்டர்ஸ், எஸ் ஈவென்ட்ஸ், ஹெல்த் கேர் பார்ட்னர் காவிரி ஹாஸ்பிடல், ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி, எனர்ஜி பார்ட்னர் ஹைட்ரிட் ஆல்கலின் வாட்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் வீசாய், வென்யூ கோர்ட்டசி எஸ்ஏ இன்ஜினியரிங் கல்லூரி. திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு இந்த அரங்கத்தை விட்டு போட்டு யாரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. நல்லா இருக்கேன்னு சிரித்த மாதிரி சொல்கிறது ரொம்ப பேர் இல்லை. முதல் முதல்ல என்னை வந்து முன்னாடி தள்ளி விட்டுட்டு இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உங்களை யாராவது தள்ளி விட முடியுமா? திருமணத்திற்கு பின் அப்படி தானே பேசுனாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு அதானே உண்மை. அந்த தலைப்பு கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், ஏன்னா திருமணத்துக்கு முன்னுன்னு பேசிட்டு போனால் வீட்டில் சோப்பிட சோறு கிடைக்காது. புறப்படுறவங்க கோயம்புத்தூர்லேருந்து புறப்படுற மெட்ராஸுக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறா. நான் சொன்னேன் போகும்போது கேட்குற அடி உருப்படுமா பிரச்சனை என்ன? ஆமாம், நீ வெறி நாட்டாம் தீர்ப்பு சொல்ல போகிறேன், எங்கே வரேன்னு சொல்லிட்டு போயானா. நான் சொன்னேன், டூரிங் டாக்கீஸில் பொங்கலுக்கு பட்டிமன்றத்துக்கு எனக்கு சித்ரா ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கண்ணா அப்படின்னா. என்னடி இத்த பெரிய சவுண்டு மெட்ராஸ்க்கே கேட்கும் பொழுது ஏனே உனக்கு என்ன தெரியும் கூப்பிட்டுருக்குறாங்கண்ணா. பேராசிரியர் வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா இருக்கா? இருக்குடி, இன்னைக்கு தண்ணி சேரன் எக்ஸ்பிரஸ்ஸை நீங்கள் போய் அங்கே இறக்கும் போதுக்குள்ள நான் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் பேசியிருக்கான்னு சொல்லலை. நான் மனோபாலா இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், எத்தனை பேரை கோர்த்து விட்டுருக்கா? என்னால் உங்களுக்கு பிரியம் இருக்கா அப்படின்னு வீட்டுக்காரி கேட்பேன். பிரியம் இருக்குது அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லுவோம், பிரியம் இருக்குது அப்படின்னு. எவ்வளோன்னு கேட்பேன் அடுத்த கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பட்டிமன்றத்தில் போய் எதையாவது இழுத்துட்டு வந்து கூட நாலு நாள் படுத்துற கூடாதுன்னு பார்த்து பார்த்து கொரோனா காலத்துல முழுக்க இதெல்லாம் கொடுக்காம பத்திரப்படுத்தி பாதுகாத்து வச்சா. லிப்ட் உள்ள பாத்துக்கிறீங்களா? சின்ன லிப்ட்,
இருக்கிற நாலு பேருமே நவகிரகம் மாதிரி நிற்பான். சில பேர் லிஃப்ட்டுக்கு பின்னால் பிளைவுட்டில் முட்டின்னு நிற்பான். சில பேர் கீழே கொஞ்சம் ஷூவையே பார்ப்பான், அன்றைக்கி தான் வாங்கின மாதிரி. சில பேர் அந்த லிஃப்ட்டு 1, 2, 3 அதையே வெடிக்க பார்ப்பான், ஏதோ ராக்கெட் விடுற மாதிரி. இங்கேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு நான் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டேன்னு பெருமையாக சொல்கிறேன்ல, எல்லாம் அங்கே சாமான் பழகலாம். நான் நேரில் பார்த்துக்கிறேன், அது சிரிச்சுக்கினே. வீட்டில் வந்து அமெரிக்கா ஞாபகத்தில் என்ன பண்ணேன், என் ஒய்ஃப்கிட்ட ஒரு காஃபி கொடுமான்னு எடுத்துன்னு வந்தான். அமெரிக்கா ஞாபகம் வந்தது, தேங்க்யூ டியர், ஐ லவ் யூ அப்படின்னு முடிஞ்சிச்சு. சோஃபாவில் உட்காந்து அழுகுறான், ஏன்னா 20 நம்ம சொன்னதில்லை அவளுக்கு, அதனால் நம்பலாவோ. அவள் எதுக்கு அழுகுறானா, சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.